டேய் வாய் பேசாத முதல்ல வெளியே போடா பிச்சைக்காரா. சின்சான், என்னவே பிச்சைக்காரன்னு சொல்லிட்டுல, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு சின்சான். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணன் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணன் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். நம்ம ஊர்லயே நான் தான் இப்ப மிகப்பெரிய பணக்காரன். என்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கார் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு கார் தான் இந்த வெள்ளக்காரு. சரி, இந்த வெள்ளக்காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ நீங்க நிறைய பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் தரலன்னா மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க. இங்க ஒரு பாலம் இருக்கு, அது அடியில் தான் நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அங்கதான் அந்த பிச்சைக்காரனும் இருக்கானா, அதனால நேரம் அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு அந்த பிச்சைக்காரனை பார்க்க போலாம். அவளைதான் பிச்சைக்கார ஏரியாவுக்கு வந்தாச்சு. அவள் பார்த்தீங்களா, வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வயிட்டு கொஞ்சம் குள்ளம் இல்லை, அதான் அந்த டேபிள் மேலே ஏறி எகிரி குச்சி உள்ள வந்துட்டேன். இதோ பார்த்தீங்களா, இங்க ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. ஆய் ப்ரோ, எங்க மாமா சொந்தக்காரர் ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு, எங்க இருக்காருன்னு தெரியுமா? என்ன எதுவுமே பேச மாட்டேன்றான். அப்ப இவங்கிட்ட பேசுறதே பேஸ்ட்டு. சரி, முன்னாடி போயிட்டு வேற யாருக்கிட்டயாச்சும் கேட்போம். அந்த பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சி இன்னைக்கு நம்ம விருப்பத்த போறோம். ஏய் ப்ரோ, இங்க ஒரு பிச்சைக்காரர் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ ப்ரோ. ஏன் ப்ரோ அமைதியா இருக்கீங்க? இங்க ஒரு பிச்சைக்காரனை தேடி வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? தம்பி, நான் சாப்பிட்டேன் நாலு நாள் ஆகுதுப்பா. எந்த ஸ்டேஜ்ல எனக்கு யாரும் தெரியும் போது, போய் தேடு. அந்த பக்கம் எங்கேயாச்சும் இருப்பாங்க. காலம் கழிகாலம் ஆயிடுச்சு, சாப்பாடு கூட போட மாட்டேன்றாங்க. சரி, நாமளே தேடுவோம். இந்த பக்கத்துலதான் எங்கேயாச்சும் படுத்து கிடப்பா பிச்சைக்கார பையன். இந்த பக்கம் போயிட்டு எங்கேயாச்சும் தேடி பாப்பமா? இங்க ஒரு ஆண்டி இருக்கு, இந்த ஆண்டி கிட்ட கேட்டு பாக்கலாமா? ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது போல. ஐயோ, கீழே சும்மா டச் பண்ணதுக்கே கீழே விழுந்துட்டாங்களே. இங்க ஒரு அங்கிள் கொடூரமா இருக்காங்க போல. இந்த அங்கிள் கிட்ட கேட்டு பாக்கலாமா? ஹாய் அங்கிள். ஏய், இவங்களும் பார்க்க பயங்கரமா தான் பாருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு பிச்சைக்காரங்களா ரவுடி மாதிரி இருக்காங்க. சரி, நம்ம எப்ப யாருக்கிட்டயுமே கேட்க கூடாது. நாம மட்டுமே தேடி தேடி பார்த்தே நம்ம சொந்தக்காரர் பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். அவனை கண்டுபிடிச்சி இன்னைக்கு வெறுப்பேத்திட்டு தான் போறோம். சரி, இந்த பக்கம் போயிட்டு பாப்போமா எங்கேயாச்சும் இருக்கானு. ஆ, கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் கில்லாடி, என்ன தூக்கமா? என்ன கில்லாடி, எப்படி இருக்க? பிச்சைக்கார வாழ்க்கலாம் எப்படி போகுது? சூப்பரா இருக்கா? அடே சிஞ்சா, நான் இந்த பிச்சைக்கார நிலைமைக்கு வர காரணமே உங்க அப்பா தான். என்ன ஏமாத்தி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. இப்ப நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க சிஞ்சான்? ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு, எனக்கு கோவம் வந்துட போகுது. உங்க அப்பா பண்ண வேலைக்கு உன்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன் சிஞ்சான். இதையும் மீறி நீ என் பின்னாடியே வந்தேன்னா அப்புறம் பாத்துக்கோ, என்ன நடக்குமோ அது நடந்துடும். ஏய் கில்லாடி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் வந்து இப்ப நிறைய காசு வச்சு பெரிய பணக்காரனா இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும் அப்படின்னா என்னோட பங்களாக்கு வா, அதான் உன் பழைய வீடு. அந்த இடத்துக்கு வந்து என்ன பாரு கில்லாடி, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வரட்டா? பாய். டேய் மாப்பிள, சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுரா, ரொம்ப வயிறு வலிக்குதுரா. எதனா சாப்பிட வச்சிருந்தா குடுறா, ஒன்னும் தாங்க முடியலடா. டேய் மாமா, உங்க கூட தானே இந்த ஏரியால நானும் இருக்கேன். நானும் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுதுரா, எனக்கும் ரொம்ப வயிறு வலியா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல தெரியுமா? டேய் மாப்பிள, உன் சொந்தக்கார பையன் வந்தா அந்த சின்சானு, அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்டா. அவங்க கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டு போடுறா மாப்பிள, நாம இந்த இடத்துல இருந்து போயிடலாம்டா. அதுவும் கரெக்டு தான் மாமா, பையன் வர சொன்னான். சரி, உனக்காக போய் கேட்டு வரேன்டா மாமா. இன்னொரு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா, அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஹெல்ப் பண்றான்னு பாக்கணும். இங்கிருந்து சின்சான் வீடு ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. சரி போவோம், போயிட்டு உதவின்னு கேட்டு பாப்போம். சின்சான் உதவி பண்ணுவாள் தான் நினைக்கிறேன். ஆத்தாடி, சின்ன வீடா கொடுத்துட்டு போனோம், இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கானே. பரவாயில்லப்பா சின்சான், பெரிய கோடீஸ்வரனா தான் இருக்கா. சரி, இப்போ சின்சான் கிட்ட போயிட்டு உதவி கேட்போம், நமக்கு உதவி பண்ணானா நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்லாம் வாங்கி வச்சிருக்கான் சின்சான். உதவி பண்ணுவேன் நம்பி வந்திருக்கேன் சின்சான், உதவி பண்ணு சின்சான். சின்சான் எங்க இருக்க? நான் தான் கில்லாடி வந்திருக்கேன் சின்சான். எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் காசு இருந்தா கூட சின்சான். நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது, எங்க பாஸ் இருக்காது. ஒழுங்கா கிளம்பி போயிரு, அவரெல்லாம் உன்னை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாரு. கிளம்பு கிளம்பு. அடே ரெட் கிரிமினல், நான் ஒன்னும் உன்ன பார்க்க வரல, நான் என் சின்சானை பார்க்க வந்தேன். சின்சானுங்க பாத்தியா அந்த ரெட் கிரிமினல் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அவனை இப்பவே வேலையை விட்டு தூக்கு சின்சான். அப்பதான் நான் உனக்கு எவ்வளவு க்ளோஸ்ன்னு தெரியும் சின்சான். ரொம்ப பேசுறான் அந்த ரெட் கிரிமினல். டேய் பிச்சைக்காரா கில்லாடி, என்னோட பாடி கார்டு என்னவே தூக்க சொல்றியா? நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா உனக்கு? என்னோட பாடி கார்டு கிட்ட வந்து நீ ஓவரா பேசிட்டு என்கிட்டயே வேலை காட்டுறியா? நீ ஒழுங்கா வெளியே போடா பிச்சைக்காரா. சின்சான், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் உன்னோட மாமா சின்சான். அடேய் பிச்சைக்காரா, என் பாஸ் சொன்னது கேட்டுச்சா? இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்கவே கூடாது, ஒழுங்கா வெளியே போடா பிச்சைக்காரா. சின்சான், என்னை வர வச்சு அசிங்கப்படுத்துறல, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ.
இப்போ நான் இந்த இடத்துலேருந்து போகிறேன், ஆனால் இன்னும் 6 மாதத்தில் இந்த வீடு மொத்தத்தையும் என்னோட பேரில் நான் மாற்றி காட்டுறேன் சின்சான், மொத்த வீட்டையும் வாங்குவேன். டேய் டேய், வாய் பேசாத முதல்ல வெளியே போடா பிச்சைக்காரா. சின்சான், இன்னைக்கு நீ எப்படி என்ன பிச்சைக்காரன்னு சொல்கிறே, இதே மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறம் நீ அந்த பிச்சைக்கார இடத்துக்கு போவ சின்சான். இது என்னோட உறுதிமொழி, இப்போ போகிறேன், இன்னும் 6 மாதம் கழித்து வரேன், பார்த்துக்கிறேன் உன்னை ஒரு கை. மாப்பிள்ள, என்னை அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டா அந்த சின்சான், அவனை விட பெரிய பணக்காரனாடா, அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்றா மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, எனக்கு ஒரு வீடு தெரியும்டா, அந்த வீட்டை கொள்ளடிச்சோம் அப்படின்னா பெரிய பணக்காரடா, அது எல்லாமே இல்லீகல் மணிடா மாப்பிள்ள, அதனால தப்பே இல்லடா, என்ன சொல்ற மாப்பிள்ள. எனக்கு அந்த மாதிரி வேலைலாம் வேணாம் மாப்பிள்ள, நான் போயிட்டு ஒழிச்சு முன்னேற போறேன்டா, அப்படி எதுனா தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பாக்குறேன்டா. வீரவசனமா இவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டான், சரி ஓகே போயிட்டு பக்கத்துல ஏதாச்சும் வேலை இருந்தா கேட்போம், இந்த இடத்துல பெரிய ஹோட்டல் இருக்கு, சரி ஓகே இந்த ஹோட்டல் சர்வர் வேலையாச்சும் கேட்டு பாப்பா. ஹலோ பாடிகார்ட் சார், பாடிகார்ட் சார், உள்ளே எனக்கு ஒரு சர்வர் வேலையாச்சும் வாங்கி தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வரக்கூடாது, அப்படியே ஓடி போயிரு, இல்லன்னா உள்ள இருந்து கார்ட்ஸ கூப்பிட்டு புடிச்சு தந்துருவோம் பாத்துக்கோ. என்னடா இது, பிச்சைக்கார உழைச்சு முன்னேறவே கூடாதா, இந்த உலகம் ஏன்டா இப்படி இருக்கு, சரி ஓகே இவங்கிட்ட வேலை கேட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், சரி வாங்க இந்த இடத்துல ஒரு கார் கார் போறாரு. ஹலோ சார், உங்களோட காரை நான் கிளீன் பண்றேன், உங்களோட காரை ஃபுல்லாக கழுவி நீட்டா வச்சிருவேன் சார், எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஓ, காரை கிளீன் பண்ணவோடா நீ, சரி சரி காரை கிளீன் பண்ணி வையே, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆபா அடி, நமக்கு கிடைச்ச மொத வேலை இந்த காரை சும்மா பல பல பலன பண்ணா 100 ரூபா கொடுப்பாங்க, அந்த 100 ரூபாயை வச்சு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேற வேலையை தேடி பெரிய பணக்காராயிடணும். முதல்ல இந்த காரில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா தேய்க்க வேண்டியதுதான். காரு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, ஆனால் அழுக்கு தான் பயங்கரமாக இருக்குது. சரி காரு நல்லா க்ளீனாக தொடச்சி வைப்போம். அட்டடா, வேலைக்கு போனால் ரொம்ப டைம் ஆச்சு. ஓ, இந்த பிச்சைக்காரன் சொன்ன மாதிரி காரை க்ளீன் பண்ணுறான்னா 100 ரூபா கேட்டான், இவனுக்கெல்லாம் எவன் காசு கொடுப்பான், பிச்சைக்கார பையன், வேலை இல்லைன்னா காரை வந்து க்ளீன் பண்ணுவானா. அடே தம்பி, க்ளீன் பண்ணதெல்லாம் போதும், எனக்கு டைம் ஆச்சு, வெளியே விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கணும். சரி என்ன க்ளீன் பண்ணதே, இன்னும் தொடச்சிட்டே இருக்கா? சார் சார், நான் காரு தொடச்சதுக்கு 100 ரூபாய் கொடுக்கவே இல்லையே, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நானும் காரை ஃபுல்லாக பல பலன்னு தொடச்சி வச்சிருக்கேன் சார், அந்த 100 ரூபாயே கொடுக்குறீங்களா? டேய் பிச்சைக்காரா, காசா கேட்குறேன், கிளம்பு கிளம்பு. அடே என்னடா பிச்சைக்காரனா, உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா, இறங்கலா கீழே. ஏண்டா என்கிட்ட இருந்து 100 ரூபாய் காரு வாஷ் பண்ணி தரேன், 100 ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்தவா பார்க்குறேன், வரியா இப்போ சண்டைக்கு வர வரியா? ஏண்டா 100 ரூபாய் கொடுக்க முடியல, உனக்கு எதுக்குடா காரு, அதை தொடக்கிட்ட வந்து கேட்குற, அதுக்கு ஓன்னு சொல்லுவேன். இப்போ 100 ரூபா கட்டா இல்லை, நான் சொல்கிறதா வாங்கிக்கோடா, இனிமேல் எவன்கிட்டையும் ஏமாற்றக்கூடாது, எந்த பிச்சைக்காரனையும் பார்த்தா 1000 ரூபா கொடுக்குறேன், என்ன சரியா, அதை வாங்கிக்கோ. டேய் போன போது பிச்சைக்காரன் பார்த்தா என்னையவே அடிக்க வரியா, நான் அடித்தனா நீ தாங்க மாட்டா, சொன்ன கேளு, ஒழுங்காக ஓடி போயிரு. ஒரு அடி கூட இதை மட்டும் நீ என்னை அடிக்கவே இல்லை, நீ என்ன அடிக்க வரியாடா, நான் பிச்சைக்காரன் கிடையாதுடா, காரு வச்சுக்கின்னு காரு கழுவுனதுக்கு 100 ரூபா போட முடியல பார்த்தியா, நீ தான்டா பிச்சைக்கார பையன், செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்க முடியல, உனக்கெல்லாம் எதுக்குடா காரு, உன்னை அடித்து போட்டு அந்த காரு நானே எடுத்துக்கிறேன்டா, இந்த உலகத்தில் நான் நல்லபடியாக நேர்மையாக சம்பாதிக்கிறான்னு பார்த்தா உடமாட்டிங்க போல பிச்சைக்கார பையனையும் போடா, உங்ககிட்டருந்து இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை, இந்த கார் எடுத்துகிட்டு எஸ்ஐ போயிட்டே இருக்க வேண்டியதான், இவன் ஒரு ஆளுன்னு இவன் காரை நான் தொடச்சேன் பாரு, என்ன சொல்லணும், என்னடா ஓடி வர, இனிமேல் உன்னோட கார் எனக்கு தான்டா சொந்தம், கிளம்பி போடா, அவ்வளோதான் இவங்ககிட்டருந்து கார் அடித்தாச்சு. டேய் மாப்பிள்ள, நீ சொன்னது உண்மைதான்டா, நேர்மையாக போய் நான் சம்பாதிக்கலான்னு பார்த்தா ஒரு பையனும் காசு போட மாட்டேன்றான், சரி ஏதோ ஒரு டானு இல்லீகல் வீடுன்னு சொன்னியா, எங்கே இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி போகிறேன், அந்த டானோட வீட்டை அடித்து தூக்குறேன், மொத்த பணத்தையும் கொள்ளடிக்கிறேன், ஆளுக்கு பாதி பாதி ஷேர் எடுத்துப்போம், எங்கடா இருக்குது மாப்பிள்ள அந்த வீட்டை சொல்கிறா. ஒரு வழியாக வீட்டோட அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டேன், ஒரு சில கன்னையும் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ இது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை தான் நம்ம வந்து கொள்ளடிக்க போகிறோம், கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். ஆஹா, பிளாக் கேட்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்களே, வீட்டுக்கு ரொம்ப செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஏண்டா கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டியா, அவங்க மொத்த பேரையும் விடமாட்டேன், இருங்க நம்மக்கிட்ட இருக்கிற கன் எடுத்துகிட்டு இவங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளிடு, இருக்கிற மொத்த பணத்தையும் ஆட்டியாக போட்டு பெரிய ஆளாகி காட்டுறோம், இதா வாங்கிக்கோடா அடி, கன் என் கையில் இருக்கிற ராஜா மத்துங்களா பார்த்தீங்களா, இப்போ பாருடா இதா வாங்கிக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சு, ரெண்டு பேரும் போட்டு தள்ளிட்டேன், இன்னும் உள்ளே எத்தனை பேர் இருக்கான்னு தெரில, 3 இடத்துல வந்து பணம் இருக்கா, ஐயோ அவனை சொல்கிறானே, இதை இங்கே ஒருத்தருக்கான் அதை வாங்கிக்கோடா, இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வேறு சொல்கிறான், அதை இங்கே ஒருத்தர் இருக்கான் வாங்கிக்கோ, அவ்வளோதான் இன்னும் எத்தனை பேர் இருக்கா, கண்ணாடி பின்னாடி வந்து இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக வச்சுருக்க அந்த பிளாக் மணி ஃபுல்லாக நம்ம வந்து ஆர்டிஓ போடணும், அவ்வளோதான் அடாடாடா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஃபயர் ப்ரூஃப் கிளாஸா, இதை உரண்டாயிடுறா, இங்கேருந்து சுட்டால் ஒரு பையனுக்கும் ஒன்றாவே, சரி ஓகே வேறு வழி இல்லை, நம்ம உள்ளே போயிட்டு
மொத்த பேரை சுட்டுட்டு ஆட்டி போட வேண்டியதா. இவனை இந்த இடத்துல பார்த்து இங்க ஒருத்தர் இருக்கான் அவனையும் போட்டு தள்ளியாச்சு, இந்த இங்க ஒருத்தர் இருக்கான் அவனையும் போட்டு தள்ளியாச்சு, இங்க ரெண்டு லேடிஸ்லாங்கிறாங்க. ஆஹா, இந்த இடத்துல எவனோ ஒருத்தர் ஜிம்மில் வேலை செய்யணும், ஏன்டா இங்க ஒரு கலவரமே நடக்குது, அவ்வளோ வேலை இடம் செய்யறது. இங்க ஒருத்தர் இருக்கான் அவனையும் முடிச்சுட்டு, அதை பார்த்து ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கான் அவனையும் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். கிட்டத்தட்ட உள்ள ஒரு ரெண்டு பேர் இருக்கான் அவங்களையும் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து எந்த கார்ட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். கார்ட்ஸ் இல்லையா, எவனும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மணியை ஃபுல்லாக ஆட்டி போட்டுற வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்களா, ஆஹா, என்னோட தங்க கட்டி கட்டியாக வச்சுருக்கீங்க, மொத்த கட்டியும் எனக்கு தான்டா. ஏன்டா கவர்மெண்ட்டை ஏமாற்றி இவ்வளோ காசு சேர்த்து வைக்கிறீங்களா? இப்போ பாரு, நான் ஆர்டிஓ போட்டால் கூட என்னை வந்து போலீஸ், ஆஹா, போலீஸ் பிடிக்காதுன்னு நினச்சா போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, மூணு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, முந்தாலையும் பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை மட்டும் எப்படியாச்சும் சேஃபாக எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாடி கார்டு வந்து எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருக்கிறான். சரி, நம்ம அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, இன்னும் ரெண்டு இடத்துல இருக்கான் காசு, அதை ஃபுல்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டா. சரி, இங்கே ஒருத்தாவை வந்து தங்க கட்டியாக குமிச்சு வச்சுருக்காங்க, இது மொத்தமாக எடுத்துகிட்டே போக வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி இருக்குது நம்மக்கிட்ட, இப்போ 1,50,000 இருக்குது. ஆஹா, எவ்வளோ தங்க காசு, எவ்வளோ தங்க கட்டி, மொத்தத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் வேற எங்கேயோ காசு வேறு இருக்கே, அது வேறு கண்டுபிடிச்சி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ காசு, அடாடாடாடாடாடாடா, இந்த காசை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 கோடி இருக்குது இப்போதைக்கு. இதை மொத்தத்தையும் வள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எஸ் ஆகிட்டுன்னா கண்டிப்பாக நம்ம விட்டு அந்த மேன்ச்சல்லேருந்து எல்லாத்தையும் ஆறிடலாம். ஆஹா, கிட்டத்தட்ட எல்லா கட்டியும் எடுத்து போட்டாச்சு, அவ்வளோதான். முடிஞ்சு இப்போதைக்கு நம்மக்கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்குது. இந்த 5 கோடியை மட்டும் நம்ம எப்படின்னா காப்பாற்றணும். ஆனால் போலீஸ் வந்துட்டாங்க, அதை வாங்கிக்கோ. ஏன்னா போலீஸ்காரங்களா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருந்து ஆட்டை போட்ட காசு, நான் ஆட்டை போட்டால் என்னையுமே சுட வரீங்களா? ஆஹா, நிறைய போலீஸ் வண்டி வந்துருச்சு, மேலே என்ன ஹெலிகாப்டர் வேறாங்களா? இவங்ககிட்ட சிக்கனம் அவ்வளோதான், ஹெலிகாப்டர் போட்டு தள்ளிடலாம். இதுக்கப்புறம் இந்த கார் எடுத்துகிட்டே போயிட்டு ஏதாச்சும் ஒரு முக்கில் நின்று இந்த போலீஸ் கேஸை மட்டும் போக வச்சுட்டுனா போதும், அதுக்கப்புறம் இந்த 5 கோடி நமக்கு தான் சேர்ந்துடும். இந்த 5 கோடியை வச்சு சின்சானோட வீட்டை மொத்தத்தையும் எழுதி வாங்கிட வேண்டியதா. இங்கேருந்து எஸ் ஆயிடுவோம். ஒரு வழியாக ஆட்டையை போட்ட காசு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தியோ நமக்கு பார்த்தீங்கன்னா, டேய் மாப்பிள்ள, ஒரு வழியாக சோழி முடிஞ்சு நிறைய பேர் இருக்காங்களே, சரி டேய் அந்த இடத்துக்கு வாடா, டேய் நம்ம இடத்துக்கு வாடா, அவங்ககிட்ட ஒரு டீலிங் பேசிட்டு போனோம் டேய், அவ்வளோதான். அவங்ககிட்ட வந்து ஒரு சிக்னலை போட்டுட்டேன், இப்போ நம்மளால் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவான். மாப்பிள்ள சொன்ன மாதிரியே வீட்டு ரைடு விட்டுட்டு போகல, அவ்வளோதாண்டா மாமே, இதுக்கப்புறம் நாம் தாண்டா பெரிய பணக்காரனா. மாப்பிள்ள பேசின பிறகாரம் ஆளுக்கு 50-50டா, உனக்கு பாதி பங்கு நான் வச்சுட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்சானோட கொழுப்பு அடக்க போறேன்டா மாப்பிள்ள, இன்னைக்கு போயிட்டு அவனோட சின்சானோட மொத்த வீட்டையும் என் பேர்ல எழுதி வாங்க போறேன்டா. மாமே வேற லெவலு மாமே, பார்த்து பத்திரமா போயிட்டா, இதுக்கப்புறம் தான்டா இருக்கு அந்த சின்சானுக்கு வேடிக்கை மாமே, நீ பார்த்து போயிட்டா மாமே, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள பழைய சேர்த்து மறந்துடாத, நான் போயிட்டு கொஞ்ச நாள்லயே திரும்பி வருவேன்டா. அந்த சின்சானுக்கு இருக்குடா இன்னைக்கு சின்சான், உன் வீட்டை ஃபுல்லா எழுதி வாங்க வந்துட்டு இருக்கேன் சின்சான். அடேய் சின்சானே, உன் மொத்த வீட்டையும் எழுதி வாங்கிட்டல, உனக்கு ஃபோன் அடித்து உன்னை விருப்பத்தாது விட மாட்டேன்டா. ஹலோ சின்சானே, யார் பேசுறதுன்னு தெரியுதா? நான் தான் கில்லாடி பேசுகிறேன்டா. ஏண்டா உன்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தா என்ன நசின்னு போட்டா? இங்கே பாடுறா, என்கிட்ட இருக்கிற காரை பாரு, என்னோட பாடி கார்ட்ஸை பாரு, ஹெல்லோ கார் பார்த்தியா? இன்னும் உனக்கு நிறைய விஷயம் காட்டணும், அப்படியே லைனில் இரு. இங்கே பார், இதெல்லாம் என்னோட பார்ட்னர்ஸ், என்னோட வீட்டை பார்த்தியா, என்னோட பார்ட்னர்ஸை பார்த்தியா, இந்த இடத்துல பாரு, எல்லாமே கேமிங் செட்டப் தான். சின்சான் உனக்கு இன்னும் நிறைய விஷயம் காட்டணும் சின்சான், கட் பண்ணிடாத, இவங்களாம் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நல்லா பார்த்துக்கோ. இது மட்டும் நினச்சிடாத சின்சான், என்னோட பெட் பார்க்குறியா? இங்கே பாரு, காட்டு ஓனாய், காட்டு ஓனாய் தான் சின்சான் என்னோட பெட்டு. இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேர் எனக்கு சேவை செய்கிறதுக்காகவே எடுத்துருக்கேண்ணா. 3 குக்கு இருக்காங்க சின்சான், உனக்கு இது மட்டும் இல்லை, உனக்கு இன்னும் நிறைய விஷயம் காட்டணும். நீ வாழ்நாளையே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன் சின்சான், என்னென்ன தான் நினைக்கிறேன், காட்டுறேன் காட்டுறேன் சின்சான் காட்டுறேன். இங்கே பார்த்தியா, கோல்டன் ஹெலிகாப்டர் சின்சான், உன்னால் 10 வருஷம் ஆனாலும் இதை வாங்க முடியாது, ஆனால் என்னால் வாங்க முடியும், இவர் தான் என்னோடய பைலட்டு. மொத்தத்தையும் பார்த்துக்கினியா? இது எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எங்கிட்டேருந்து அடித்து பிடுங்கினுங்களே, என்னோடய பழைய வீடு, அந்த வீடை தான் இப்போ நான் ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கேன் சின்சான்ஸ். இவங்க மொத்த பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸே, பார்த்துக்கோ, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நீ என்ன 6 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்துன்னு நினச்சியோ, இப்போ நான் அதையோட டபுள் மடங்கு நல்லா தான் இருக்குது சின்சான். பார்த்தியா, மொத்தமாக பார்த்துக்கோ, என்னோட கரண்ட் மணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறியா? இதோ பார்த்துக்கோ, இதுதான் என்னோட ஆஃபீஸ் ரூம்ஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் செக்யூரிட்டி கேமராஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துருக்காங்க சின்சான். உனக்கு இன்னொரு விஷயமா காக்குறேன், என்னோட யூடியூப் சேனல் பார்க்கணும்ல, வா வா வா, உனக்கு அதையும் காட்டுறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் என்னோடய மொத்த நெட்ஒர்க்கும் கண்ட்ரோல் பண்ண ஆள் போட்டிருக்கேன். இதோ பார்த்துக்கோ சின்சான், இங்கெல்லாம் டப்பிங் நடந்துகிட்ருக்கு, இந்த இடத்துல ஃபுல்லாக என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தியா நான் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்துருக்கேன்னு பார்த்தியா சின்சான்? இந்த மாதிரி தான் ஒருத்தரை உதாசனமாக நினச்சேன், அவங்க நம்மளே விட என்ன, உன்னை விட என்ன, என்னை விட பெரிய பெரிய ஆளெலாம் போயிட்டே தான் இருப்பாங்க சின்சான்.
காசு அதிகமாக இருக்குன்னு வாய் பேசினில்ல, ஆனால் இப்போது உங்ககிட்ட இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி உனக்கு வீடு இல்லை சிஞ்சான், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்க தானே போகிறேன், வருட்டா. அடே சிஞ்சான், என்னடா உங்கள் அப்பா எல்லாத்தையும் அந்த கில்லாடிக்கு விற்றுட்டாரா? நீ இப்போ ஒன்றும் இல்லை, அது சின்ன பையனா? இதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் நான் வேலை செய்ய மாட்டேன், சின்ன பையனே. அச்சோ, அந்த கில்லாடி சொன்ன மாதிரி என்னை பிச்சைக்காரன் ஆக்கிட்டானே, இதுக்கப்புறம் நானும் ஒரு பிச்சைக்காரனா? ஒரு வழியாக இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. கில்லாடி கில்லாடி மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போ ஸ்க்ரீனில் ரெண்டு வீடியோ வருதா, அதுவும் சூப்பராக இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.